ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் மச்ச சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது அங்க சாஸ்திரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே மச்சம் அப்படிங்கிறது ஒரு விதமான அதிர்ஷ்டத்தை உண்மையாகவே கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். நமக்கு வந்து பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் தெரிஞ்சுது அப்படின்னா, ஜாதகம் போட்டு அந்த ஜனனகால நேரத்தை வச்சு, அந்த ஜனனகால நேரத்தில் காலத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்வியலில் உள்ள அதிர்ஷ்டங்களையும் அனுமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் நாம் கணிதம் செய்ய முடியும். அதுவே பிறந்த தேதி நேரம் தெரியாத பாக்கியவான்களுக்கு கைரேகையை வச்சு, அதாவது கைரேக சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நிகழ்காலம் மட்டுமல்ல, கடந்த காலம் மட்டுமல்ல, எதிர்காலத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே மச்ச சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மச்சம் அப்படிங்கிறது கவனித்து பாருங்கள், எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு புள்ளி என்று சொல்லக்கூடிய மச்சத்தை யாராலும் எடுக்க முடியாது. நம்மளுடைய கரு உருவாகும் போதே கடவுளால் இருக்கக்கூடிய யோகங்களை தீர்மானிக்கப்பட்டு, அதாவது வயிற்றில் இருக்கும் பொழுதே வகுக்கப்பட்ட பலன்களுக்கு வாய்தா கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பலன்களை மேலோட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மச்ச சாஸ்திரம். இந்த மச்சம் வந்து பார்த்திங்கன்னா, நெற்றியில் இருக்கிறது, கன்னத்தில் இருக்கிறது, மூக்கில் இருக்கிறது, உதட்டு பகுதியில், அதாவது தாவா கொட்ட பகுதியில் இருக்கிறது, அதே மாதிரி அதாவது தோள்பட்டை, வடது தோள்பட்டை, இடது தோள்பட்டை, இடுப்பு பகுதி, வயிற்றுப்பகுதி, முன்னங்கால், பின்னங்கால், குதிங்கால், முட்டி, இந்த மாதிரி பல்வேறு இடங்களை பொறுத்தளவுக்கு, மச்ச சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டங்கள் மாறுபடும். அத்தனையும் சொல்லும் பொழுது நிகழ்ச்சியில் நேரம் பத்தாது அப்படிங்கிறதுனால சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது ஆண்களுக்கு வலது பக்கம் மச்சம் இருந்தால் கண்டிப்பாக நல்லது, பெண்களுக்கு இடது பக்கம் எந்த இடத்துல மச்சம் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பெண் மிகப்பெரிய யோகாலி, அதாவது யோகசாலியாக பாக்கியவதியாக வாழ்வாங்க அப்படிங்கிறது சாஸ்திர விதி.